ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் வச்சு இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு மூணு பூண்டு பல்லும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் பாதி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ கடைசியாக இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய்க்கு பதில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்து அரைக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற கரணியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய சட்னி வெரைட்டிஸ் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு வானத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்